ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மறைந்த ஸ்ரீதேவியும் அம்பானியோட ஒய்ஃபும் வந்து நெருங்கிய நண்பர்கள். துபாய் போகிறதுக்கு முன்னாடி ஸ்ரீதேவி அம்பானியோட ஒய்ஃபை மீட் பண்ணி நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஸ்ரீதேவி துபாய் போயிட்டு திரும்பி வரும்போது இறந்த நிலையில தான் வந்திருக்காங்க. இதனால் அம்பானியோட ஒய்ஃபுக்கு வந்து ரொம்ப பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. அவங்களுக்கு மட்டும் இல்லை, திரையுலகத்துக்கே ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. திரையுலகமே ஒரு மிகப்பெரிய லெஜெண்டை இறந்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அம்பானியோட தனி விமானம் மூலமாக ஸ்ரீதேவியோட உடலை மும்பைக்கு எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸ்ரீதேவி இறப்பு குறித்து திரையுலக பிரபலங்களும் நட்சத்திரங்களும் அவங்களோட இரங்கலை தெரிவித்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்ரீதேவியோட கடைசி ஊர்வலத்திலையும் வந்து கலந்துக்கிட்டாங்க. ஸ்ரீதேவியோட கனவை வந்து அவங்க பொண்ணும் சினிமா துறையில் உச்சத்துக்கு போகணும் அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் அவங்க பொண்ணு நடித்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே ஸ்ரீதேவி வந்து இறந்துட்டாங்க. ஸ்ரீதேவியோட ஃபேமிலி ரொம்ப வருத்தத்தோடு இருக்காங்க. இன்னிலையில் அம்பானியோட ஒய்ஃப் ஸ்ரீதேவியோட ஹஸ்பண்ட் போனி கபூருக்கு ஒரு ப்ரெசன்ட் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீதேவி உயிரோடு இருந்தப்போ எல்லோரும் சேர்ந்துட்டு ஒரு ஃபோட்டோவை வெளியில் ஃப்ரேம் பண்ணி போனி கபூருக்கு ப்ரெசன்ட் பண்ணியிருக்காங்க. இதை பார்த்த போனி கபூர் வந்து ஸ்ரீதேவி உயிரோடு இல்லை அப்படின்னு ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணி அழுதுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்ரீதேவி இறந்துட்டாங்க அப்படிங்கிறத நம்மளாலே நம்ப முடியல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.